தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நான்காவதாக பழைய ஏற்பாட்டு போதகர்களை இயேசு எச்சரிக்கிறார் பழைய போதல்களை குறித்து தம்முடைய சீசர்களுக்கு இயேசு எச்சரிக்கிறார் ஏசுக்கு சுடிய மறுபக்கம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நான்காவதாக பழையற்பாட்டு ஏற்பாட்டு போதர்களை குறித்து தம்முடைய சீசர்களை இயேசு எச்சரிக்கிறார் இன்றைக்கு உள்ள தலைப்பு மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் இயேசு அவர்களை நோக்கி பருசெய்யர் சதுசெயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார் அதாவது பழைய ஏற்பாட்டு போதர்கள் பழைய ஏற்பாட்டு ஊழியர்கள் நீ சிறைவேளியின் போதகிறாருந்து இது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி யோவான் மூணு பத்தில் ஏசு இக்கோதோமை பற்றி சொன்னார் இல்லையா சிறுவேலின் போதகர் ஒன்று தீமைத்தே ஒன்று அதிகாரம் ஏழுலேருந்து பவுல் தீமை தேக்க எச்சரிக்கும்போது அநேகர் நியாயபுரமான போதகராக இருக்க அநேகர் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொன்னதை நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆகவே அவங்க ஏசு கிருஷ்ணய போதனையை விட உட்கொள்கிறத விட இயேசுவின் போதனைகள் முற்றிலும் புதுசு மார்க் ஒன்று இருபத்தேழில் போட்டிருக்கு முற்றிலும் புதுசானது புதிய உபதேசம் தான் அதனால தான் வேதபாரகரை போல் அவர் போதிக்காமல் அவர் போதனை அதிகாரமுடையதாக இருந்ததுனால ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்கன்னு அதில் மார்க் ஒன்று இருபத்தி ரெண்டில் இருக்குது ஆச்சரியப்பட்டாங்கன்னு ஏசு கிருஷுடைய போதனையை முற்றிலும் புதிது அதனால தான் அவங்க வேதபார பரிசையில் பழைய ஏற்பாட்டு போதர்கள் வந்து இயேசுவை எதிர்த்தாங்க ஒருவோதியாக இருந்தாங்க எதிர்ப்பாக நின்னாங்க அவங்க சில போதனைகளை போதனைகளை சொன்னாங்க சில சத்தியங்களை சொன்னாங்க ஓய்வு தோறும் ஆகமங்கள் மோசையின் ஆகமங்கள் அங்கே வாசிக்கப்படுது பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுது இயேசு கிறிஸ்துடைய போதனைக்கே அது முற்றிலும் எதிரானது ஏசு அதை பற்றி சீசர்களுக்கு சீசர்களும் அங்கேருந்து தான் வந்தாங்க யூதர்கள் இருந்து அவங்க ஏசுவின் சீசர் ஆனதுனால மற்ற அஞ்சா அதிகாரம் ஆறாவது காரம் ஏழாம் அதிகாரம் முழுவதும் சீசர்களுக்கு தான் அந்த உபதேசமே தவிர பொதுமக்களுக்கு கிடையாது முதல் சீசர்களை உருவாக்கணும்ல அவங்களுக்கு சொல்கிறாரு மோசே கண்ணு கன்று பல்லுக்கு பல்லு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னார்ல அதுதான் ஏசுக்கு சொல்லிய புதிய போதனை அதான் புளிப்பில்லாத வானத்துலேருந்து இறங்கினேன் ஜீவப்பம் நானே யோவானு ஆறு நாற்பத்தெட்டில் சொன்னார்ல பழைய ஏற்பாட்டு அப்பம் வந்து புளித்த அப்பம் அது சாப்பிட்டு ரெண்டு பேர் செத்துட்டாங்க நான் வந்து வானத்திலேருந்து இறங்கினேன் அப்பம் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்லி அந்த ஞான அர்த்தத்தில் தான் சொன்னார் யோவான் அஞ்சு ஆறு ஐம்பத்தஞ்சில் கூட நானே மெய்யான போஜனமும் என் ரத்தம் மெய்யான என் மாம்ச மெய்யான போச்சனை என் ரத்தம் மெய்யான பானம்னு சொன்னார் எத்தனையோ பேருக்கு புரியல அது கடின உபதேசமாக இருக்குதுன்னு சொல்லி என் அறுபதாம் ஆசனத்தில் முறுமுறுத்தாங்க அவருடைய சீடர்களே முறுமுறுத்தாங்க அறுபத்தி ஆறாம் வசனத்தில் அது முதல்ல அவருடைய சீசர் அவர் அவரோடு நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்கருக்கு அதில் நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களான்னு பன்னீர் அவரை பார்த்து நான் அறுபத்தி ஏழில் கேட்குறாரு பேருந்து சொல்கிறா நாங்கள் யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவசனங்களே உம்மிடத்தில் உண்டு நீரே ஜீவன் உள்ள தேவடைய குமார் நாய் கிரு கிறிஸ்தன்னு நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் அவங்க அறிந்தும் விசுவாசித்தும் போயிட்டாங்க ஏன்னா அவங்க பல ஏற்பாட்லேருந்து வந்ததினால அந்த துருபதேசத்தில் இழுக்கப்பட்டு அவன் போயிட்டான் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் கொஞ்ச நாள் வந்தால் நான் கடினமாக தொழஞ்சி போயிட்டான் நீங்களும் போக போகிறீங்களான்னு சொல்லும்போது ஆதி அப்போ போகலை நினைச்சு நின்னாங்க அந்த அந்த எண்பத்தி ரெண்டு சீசர்கள் மொத்தம் லூக்கா ஒம்போது அதிகாரத்தில் பன்னிரவர் லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் வேறு எழுபது பேரை நியமித்தார் மொத்தம் பன்னெண்டு எழுபது எண்பத்தி ரெண்டு அதில் எழுபது பேர் பின்வாங்கி போயிட்டாங்க பன்னிரவரை பார்த்து நீங்களும் போய்விடாமு சொல்லும் போது நாங்கள் யார் இடத்துல போகணும்னு சொன்னாங்க அவங்களுக்கு தான் அப்போ சிலர்னு பேரிட்டார் எ எண்பத்தி ரெண்டு சீச்சில்லையும் அப்போ சொல்லலை லூக்கா ஆறு பதிமூணின் படி பன்னிரவரை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு அப்போ சிலர்கள் பேரிட்டார் நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களிலேயும் ஒருத்தர் பிசையாக இருக்கிறான்னு சொல்லி அதில் யோகான ஆறு எழுபதில் யூதாஸை பற்றி சொன்னார் ஏன்னா பிசாசி அவனுக்குள்ளே புகுந்துட்டான் சீசனை பார்த்து பிசாசியாக இருக்கான்னு சொல்கிறாரு அவர் யாரையும் வைய மாட்டார் குறையே சொல்ல மாட்டார் ரொம்ப நல்ல வாரன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டுற கள்ள ஊழியர்களே தவறான வகையில் வேதவாறு பரிசை தொடர்பு கல்ல தொடர்பில் இருந்தால் அன்றக உள்ள யூதாஸ் இங்கேயும் சீச மாதிரி நினைக்கிறேன் அங்கேயும் டீல் பே பேரம் பேசுகிறான் அதனால தான் குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி அங்கே மற்ற இருபத்தேழில் போய் டீல் பேச சொல்லும்போது பேசும்போது மனசாக அங்கே அது அவங்க அதை குலகார பாவிகள்கிட்ட போய் மனசாகப்பட்டா அது ஓம்பாடு எங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க க காசு எரிஞ்சிட்டு நான்கு கொண்டு செத்தான் இருக்கு நம்ம முடிவு அஞ்சாவது வருசத்தில் அப்படி தான் போச்சு அப்போ சில ஒன்றா அதிகாரத்தில் மேலேருந்து இருந்து கீழே குசு விழுந்து கூட செரிஞ்சு கேவலமாக செத்தான் இருக்குது சாவு கூட நல்ல சாவாக சாகலை ஏன்னா துரோகி அவன் பழைய ஏற்பாட்டுக்காரங்களோட தொடர்பாக இருந்தான் வேதவாறு பரிசையினுடைய போதனையில் அவன் இருந்தான் அதான் இங்கே சொல்கிறாரு அவங்கெல்லாம் புளித்த மாவு மாவு தான் ஆனால் புளிச்சிருச்சின்னு சொல்கிறாரு பழைய ஏற்பாடு வந்து கடவுளுடைய வார்த்தை தான் கத்துடைய பிரமாணம் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூதர்களுக்கு சொல்லப்பட்டது தான் ஆனால் புளிச்சிருச்சு நாலானது புளிக்க பண்ணும் இப்போ நான் புறசா வானத்திலேருந்து இறங்கி வந்த ஜீவாப்போம் புதிய அப்பம் புதிய ரசம் புதிய துருத்தியில் வைங்க புதிய கோடியை பழைய இதோடு இணைக்காதீங்க அந்த அர்த்தத்துக்கு தான் ஏசு சொன்னார் தம்முடைய சீடர்களுக்கு அந்த அறிவுரை சொல்கிறார் பழைய ஏற்பாட்டை குறித்து போதகளை குறித்து போதகத்தை குறித்து அதை புளித்த மாவுன்னு சொல்லி அதுக்கு எச்சரிக்கையாக இருக்கேன்னு சொல்கிறார் ஏன் இன்றைக்கி உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இன்றைக்கி உள்ள போதர்கள் முழுவதும் பரிசெய்ற சதி செய்கிற மாதிரி நியாயப்பிரமான போதர்களாக ஆகிட்டாங்க ஏன்னா அதை பற்றி தான் மணிக்கணக்கில் பேசுகிறான் அவன் வந்தாள் இவன் வந்தான் யோசே போ வந்தா அவன் சண்டை போட்டான் யோசுவா வந்தான் அவன் காளையை போ வந்தான் அவன் மோசே வந்தாள் அவன் லேவி வந்தாங்க அவன் சண்டை போட்டாங்க அவன் கிதியோன் வந்தான் அவன் இவன் வந்தான் எல்லாம் கிருத்தவன் கிடையாது எல்லா யூதர்களும் இசிறையாளர்கள் பழைய அவன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் லேவி ஊழியத்துக்கு உட்பட்டவன் அதுக்கு இருந்த ஊழியுமே இல்லையே எவனுக்கு தெரியும் கத்தி 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 சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் யாரும் எனக்கு ஆதரவு கொடுத்ததாக இல்லை நான் சொன்னது தப்புண்டாவது சொல்லுங்க தவறுன்ட்டு நான் சொன்ன கருத்துக்கள் தவறு உபதேசம் தவறு ஏசுக்கிரசு ஒளி அப்படி கிடையாதுன்னு சொல்லுங்க எனக்கு இல்லை நான் சொல்கிறதாவது ஏற்றுக்கங்க ஆதரவு கொடுங்க ஆகவே அந்த புளித்த மாவு தான் எச்சரிக்கையாருங்கன்னு சொல்கிறார் ஏன்னா கொஞ்சம் புளித்தமாக மாவையும் உப்பு பண்ணும் பழைய ஏற்பாடு அதனால் என்ன அதையும் சொல்லிக்கிறோம் இதையும் சொல்லிக்கிறோன்னா கொஞ்சம் மாவு முழு மாவையும் உப்பை பண்ணும் ஒன்றுக்கு ஒரு நிறைய அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான் புளித்த மாவை புறம்பே தள்ளுங்க புளித்த மாவோடு அல்ல துர்க்குளம் பொல்லா பெண்ணும் புளித்த மாவோடும் அல்ல துப்பரவும் புதிதாக உள்ள அந்த மாவோட பண்டிகை ஆசரிக்க கிடவோம்னு அந்த ஆவிக்குரிய விளக்கத்தில் புளிப்பில்லாத அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி போதனையை பற்றி அவன் சொல்கிறான் துர்க்குணம் பொல்லாப்பு என்பது புளித்த மாவுன்னு சொல்கிறான் அந்த புளித்த மாவுன்னு சொல்கிறது பரிசை சதசீ உபதேசம்னு சொல்லி சீசர்கள் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டாங்க ஆரம்பத்தில் புரியல நம்ம இல்லை அப்பா வேணாவது கொண்டு வராமல் போயிட்டானா இதுக்காக தான் சொல்கிறாரா அவங்களுக்குள்ளே பாருங்க சாப்பாடுறாமங்க என்ன என்ன செய்ய இன்றைக்கே புரியலையே ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இவர் சொல்லி இன்னும் விளங்காமல்ல இருக்காங்க அன்னைக்கு எப்படி பாமர படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு எப்படி வழங்கும் சீசன்கள் முழுவதும் படிப்பறிவு இல்லாதவங்க தான் அப்போது சில நாலு பதிமூணில் போட்டிருக்கு அவங்க படிப்பறிவு இல்லாதவங்களும் பேதமையில் உள்ள இருந்தபடியால் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க போ போதகத்தை குறித்து ஏன்னா இயேசுவோட இருந்தவங்க என்பது புரிஞ்சுக்கிட்டாங்க சரி இயேசுவோடு இருந்ததுனால தான் இப்படி பேசுறாங்கன்னு அதனால தான் பேதைகளை ஞானியாக்கத்தான் ஆண்டவர் கு அவங்களுக்கு அழைச்சார் விளைவீனமானவங்களை பைத்தியமானவங்களை இல்லாதவங்களை அற்பமாக எண்ணப்பட்டவங்களை மீன் பிடிக்கிற இவங்கள தான் தெரிஞ்சு கொண்டாரு ஏன்னா அவங்களுக்கு தான் போதனை கொடுத்தா அவன் மெச்சுவான் பாராட்டுவான் அதை தெய்வமாக்கா நினச்சி பின்பற்றுவான் அது மாதிரி ஒருத்தன் பரிசீர் ச வேதவார்கள் ஒருத்தன் சீசனாக எங்கே போனாலும் நான் பின்பற்றி வரேன்னு சொல்லும்போது நரிகளுக்கு குழிகள் உண்டு ஆகாயத்து பிறகு கூடுகள் உண்டு மனசு உமானுக்கு தலை சாக்கி இடமில் போடான்னு சொல்கிறாரு ஆ அறிவாளி படித்தவங்கன்னு சொல்லி சேர்த்துக்கிறல இன்றைக்கு உள்ளவன் பாரு என்ன படிச்சிருக்கீங்க என்ன டிகிரி என்ன இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா ஒரு போதனுடைய சுபார்சை லெட்டர் இருக்கா இவ்வளோ பணம் கட்டுங்க இன்றைக்கி உள்ளவன் கேட்குறான் அன்னைக்கு வேதவாப்பர் செய்கிற அப்படித்தான் தோட்டத்தின்படி தான் திருப்பு செஞ்சாங்க ஏசு அப்படி முகத்தை பார்க்கல உள்ளத்தை பார்த்தாரு இருதயத்தை பார்த்தாரு உண்மையை பார்த்தாரு நேர்மையை பார்த்தாரு கபடற்ற ஜனங்களை பார்த்தாரு நேர்மையை பார்த்தாரு இன்றைக்கி உள்ள நாமளும் அப்படித்தான் கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது நாமளும் அப்படித்தான் நியாயம் அப்படி அப்படித்தான் பேசணும் நிதானிக்கணும் அப்படித்தான் உங்களையும் இருக்கணுமே தவிர தசு புதுசுன்னு இங்கிலீஷில் பேசுன உடனே அவன் பெரிய அறிவாளியாக நினைக்கக்கூடாது கோட்டு மேலே கோட்டு சட்டம் மேலே கோட்டு அந்த கோட்டு மேலே ஒரு கோர்ட்டு அந்த கோர்ட்டில் ஒரு சால்வை அப்படியே அப்பா அவன் வாயில் வர்றதெல்லாம் இங்கிலீஷு மொழி மொழிபெயர்க்கிறான் அவன் தமிழந்தான் பேசுகிறவன் ஏன் தமிழில் சொல்லி துலைய வேண்டிதானே ஆ தெரியும் தமிழ் ஆனாலும் இங்கிலீஷ் நாலேஜ் துறையான் ஒரு வெள்ளைக்காரி பொம்பளையை கட்டினதுனால அவன் பெரிய துறை பெரிய தெற்க தெரிசி அப்படியே எங்கள் அப்பா அம்மா மண்டையும் முடியும் டைய அடிச்சுக்கிட்டு அவன் அவன் செய்கிறான் காரியம் கல்யாணமே பண்ண மாட்டேன் பெரிய திருக்கதின்னு சொன்னவன் இப்போ காலில் விழுந்து பணமே போதும்படா போனமாகற வரைக்கும் இன்னும் சம்பாதிக்க தான் தெரியலான் உபதேசமெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை வந்து ஒட்சிப்பு ஆராதனை தான் துதி துதி ஆராதனை இருந்தால் போதுமா வேதத்தை கேளாத படித்து எனக்கு செவி வில குளிச்சவா அறுவறுப்புன்னு சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி எட்டில் ஒம்போதில் உள்ளது உனக்கு தெரியல வேத வசனம் என் காலுக்குள்ள தீபம் பாதிக்க வெளிச்சம் சொல்லி சங்கீதம் நூற்றி பத்தொம்போதில் நூற்றி அஞ்சில் உள்ளது உனக்கு தெரியல வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவினால் அருளப்பட்டிருக்கு அது கடிந்து கொள்ளலுக்கும் சீர்த்துதலுக்குன்னு சொல்லி ரெண்டுத்தையுமே தே மூணு பதினாறு பதினேழில் சொன்னது உங்களுக்கு புரியல வேதத்தை படிச்சிருந்தால் இடரி போயிருப்பாரான் பைபிள் ப ப சத்தின்னு சொல்லியிருந்தால் இடறி போயிருப்பாரான் அந்த துய ஆராதனையிலே தான் சுற்று வரான் லூசிபர் அப்படி தான் சுற்றுனான் சாத்தானா தள்ளப்பட்டான் அவன் சத்தியம் தெரியும் சத்தியத்தில் நிலை நிற்கலன்னு ஏன் சொல்கிறாரு யோவான் எட்டு நாற்பத்தி நாலில் அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷன் கொலை பாதகேன் பொய்யன் பொய்யனுக்கு பிதா அவன் சத்தியத்தில் நிலை நிற்கலை சத்தியம் தெரியும் நிலை நிற்கலை அவன் பாட்டு முழுவதும் கும்மாங்குத்து நாடனம் நாடனும் டான்ஸு எல்லா ஆராதனை எல்லா டான்ஸு ரிக்கா டான்ஸு இப்படி இப்படி தென் இன்னைக்கு உள்ளே நாதாரி ஆடுற மாதிரி இன்றைக்கி ஒருத்தன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனை தரிசியான் அன்னி பாசை பேசுக்கு இவ்வளோ தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு இவ்வளோ ரூபாயா கட்டிடணுமா ஏண்டா உனக்கு தான் பணம் குவிஞ்சு வெள்ளைக்காரியவே அட்டையை போட்டிருக்கம்போது உனக்கு இருக்கிற பணம் இலவசமாக பெற்றது இலவசமாக கொடுக்கறது துப்பு இல்லை மனசு இல்லை பெரிய திருக்கதரிசியாக அவனை நம்பி நாலு பேர் இங்கிட்டு இங்கிட்டு ரெண்டு பேரும் இங்கிட்டு ரெண்டு பேரும் கையை தட்டுறது மூஞ்சியில் அவன் மூஞ்சியும் முகரையும் பாருங்கள் ஆதியில் உள்ளவன் உள்ள நிலைமை இல்லை அவனுக்கு இங்கிலீஷ் துறை அவன் ஒரு பெரிய தேக்கதரிசியான் இந்த வருஷத்தில் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள்லாம் சோசியக்காரங்களெலாம் தேர்ந்திட்டான் அவன் எல்லாம் சோசியக்காரனா அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் எல்லாம் சோசியும் குறி சொல்ல ஆரம்பிச்சுத்தான் இன்றைக்குள்ளே பெரிய தலைகள் முழுவதும் ஏற குறைய அவங்களுக்குள்ளே என்ன ஓ தான் போவாங்க பணக்காரனில் இங்கிலீஷ் தசு புதுசு பேசுனா அவன் பெரிய அறிவாளி அது எப்போது சொல்கிற அப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளாது ஒரு சீசனை அப்பா செத்துட்டான் போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது மறித்தோர் மறித்தோர் அடங்கும் பண்ணுறேன் என்னை பின்பற்றிவான்னு சொல்கிறாரு வேதபார பரிசீர் எங்கே போனாலும் வர்றேன்னு சொல்லும்போதும் போடான்னு சொல்கிறாரு அன்னைக்குள்ள ஏசு தான் இன்றைக்கி அன்னைக்குள்ள ஏசு தான் இன்றைக்கி படிப்பு அறிவு இதெல்லாம் குப்பையில் போடு பவுல அறி அறிவாளி படித்தவன் தான் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி அப்போசர் ஒம்பது ஆறில் நடுங்கி திகைத்து அண்டவரே என்று இயேசுவை ஒப்பு கொடுத்தான் அதனால தான் உங்களிடத்துல நான் ஒப்பு வைத்ததை ஏசு கிறிசு பெற்றுக்கொண்டேன்னு சொன்னான் தவிர நான் கற்றுக்கொண்டது பெற்றுக்கொண்டது உங்களுக்கு நான் ஒப்பு வைக்கிறேன் நான் அறிவாளி கட்டிக்காரேன்னு சொல்லலை கலாத்தியர் ஒன்று பதினொன்றில் அதான் சொல்கிறான் சகோதரே உங்கள் உங்களுக்கு நான் பிரசங்கித்த சுவிசேஷம் மனசோட யோசனை படியானது அல்ல மனசு இடத்துல பெற்றதும் இல்லை மனசு கட்டுறதும் இல்லை ஏசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அதைத்தான் அவன் சொல்ல ஆரம்பிச்ச ஊழியத்தை செஞ்ச ஆரம்பித்தான் தவிர மனசிடத்தில் பெற்றவன் தான் கற்ற தான் அறிவாளி படித்த மேதை தான் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டான் அடியானும் அப்படித்தான் சேச போதகராக இருந்தேன் அப்புறம் நிறையா பட்டம் பதவியெல்லாம் பெற்று ரொம்ப படித்தேன் பட்டங்கள்லாம் வாங்கினேன் அப்புறம் பெந்தைக்கோசு போதாக இருந்தேன் அதில் நிறையா படித்த பட்டம் வாங்கினேன் எல்லாம் தூக்கி இப்போ போட்டாச்சு ஏசு தலைவர் நான் ஒரு அடிமை நான் ஊழியன்னா அடிமை நடத்த வேலைக்காரேன் அவர் சொல்கிறது கேட்பேன் அவர் என்ன சொன்னாரோ அதன்படியா எனக்குன்னு ஒரு தரிசனம் வழிபாடு வெளிப்பாடு கனவு கண்டேன் சொப்பனை கண்டேன்னு இன்னைக்குள்ளே நாதாரிக்கு மாதிரி நான் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது அவர் என்ன சொல்கிறாரோ அது விளங்குனால கூட நான் பேசுகிறேன் நீ விளங்குனால கூட புரிஞ்சிக்க நீயும் அந்த என்னை விட அறிவாளி நல்ல சத்தியம் நல்ல நாலேஜ் இருந்தால் நீ நல்லா பேசு சந்தோஷம் எனக்கு மகிழ்ச்சி யாரும் பேசாதனால தான் நான் இந்த கழுதை கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது மற்றபடி நான் எல்லாத்தையும் விட கேட்டிக்காரேன் அறிவாளி நான் பேசுகிறேன்னு சொல்லணும் யாரும் பேசாததுனால நான் பேசாமல் இருக்க முடியலையே எனக்கு ஏதோ ஆண்டவர் என் கண்ணை திறந்துருக்கிறாரு முடிஞ்ச அளவில் நான் சொல்ல வேண்டிய சொல்லி சொல்லித்தான் ஆகணும் நாளைக்கு செத்துட்டேன் என்ன செய்ய மண்ணில் வந்தவன் மண்ணுக்கு போயிடுவேன் ஆண்டவர் சத்தியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு என்ன செய்ய மண்ணில் மண்பாண்டத்தில் ஒரு பொக்கிசத்தை கொடுத்துருக்காரு நான் சொல்லித்தான் ஆகணும் சொல்லாமல் பரலவத்துக்கு போய்ட்டு நான் குற்றவாளி ஆகிடுவேன் எனக்கு கொடுத்த சத்தியத்தை பொக்கிசத்தை மக்களுக்கு சொல்லித்தான் ஆகணும் முடிஞ்ச அளவில் நான் சொல்லிவிட்டு தான் அவர்கிட்ட போகணே தவிர மற்றபடி புதைச்சி வைக்க மாட்டேன் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன் ஜெயிலுனால் தெரியும் கோர்ட்டுன்னா தெரியும் போலீஸ்னால் தெரியும் கைதுன்னா தெரியும் அடினால் தெரியும் எல்லா பட்டம் தான் எல்லாம் அழைச்சா எதுக்கும் பயப்பட மாட்டேன் உயிர் ஒன்று இருக்குது கத்தருக்காக போகட்டும் மகிழ்ச்சி நன்றி கெட்ட நான் மகி மனுஷர்களுக்கு வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு எல்லாம் க துரோகியிலாக தான் போயிட்டாங்க ஏசு ஒருவர் அவரை ருசி பார்த்துட்டேன் இல்லாட்டினா இந்த போதவர்களெல்லாம் விட்டுட்டு என்றைக்கோ பெரியார் கட்சிக்கு போயிருப்பேன் கடவுளே இல்லை போங்கடா அவர் மெய்யான தேவன் சர்வத்துக்கு மேலானவர் அவர் என் ஆண்டவர் தேவன் அவர் உள்ளவர் இன்றைக்கி பேசுகிறார் இன்றைக்கி இருக்கார் உயிரோடு அவர் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும் மறுதளிக்க முடியும் எப்படி நான் வந்து மற்ற மாதிரி எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும் அதனால் புளித்த மாவு என்பது பழைய ஏற்பாட்டு போதகருடைய உபதேசம் சீசர்கள் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டாங்க அதை சொல்லி முடிக்கிறேன் மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் அவசரத்தில் பாருங்கள் அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாக குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசையர் சதுசையர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள் பரிசை சதுசுடைய உபதேசம் தான் பழையற்பாட்டு உபதேசம் அவங்க ஏற்பாட்டு போதகர் அந்த போதகர் தான் உபதேசம் தான் புளித்தமாகன்னு சொல்கிறாரு அதைத்தான் சீசர்களுக்கு எச்ச அதை குறித்து எச்சரிக்காருங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறார் சீசர்கள் தான் பின்னாடி கிறிஸ்தவங்கன்னு பேர் அப்போ சில பதினொன்று இருபத்தி ஆறில் சீசர்களுக்கு தான் இயேசுவின் சீசர்களுக்கு தான் வந்தது அந்த பரிசை சதுசின்னு சொல்கிறது மோசையினுடைய சீசர்கள் யோகான் ஒம்பது இருபத்தி ஏழில் போட்டிருக்கு அந்த குருடனை பார்த்து யூதர்கள் சொல்கிறாங்க நீ தான் அவன் சீசன் நாங்கள் மோசையின் சீசர்கள்னு சொன்னாங்க அப்போ மோசையின் சீசர்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வரல இயேசுவின் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்க பேர் வந்தது அதனால தான் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள் எல்லாரையும் சீசராக்குங்க பிதாகுமாரையும் பரசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க நான் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க இப்படி பண்ணுனால் உலகத்தின் முடிவு வருது சகல நாட்கள் உங்களுடனே கூட இருக்கேன்னு சொல்கிறார் கூட இருக்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா அவருடைய வார்த்தை தான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் சொல்கிறார் இயேசுக்கு ஒரிஜினல் பெயரே வார்த்தை தான் தெரியுமா உங்களுக்கு அதில் வார்த்தை இருந்ததுன்றிருக்குல்ல அவர் பேரே அதுதான் வெளிப்படுத்தல் பத்தொம்போதாவது அதிகாரத்தில் பதிமூணில் இருக்குது யாருக்கும் தெரியாத ஒரு நாமம் அவருக்கு இருந்தது எழுதியிருந்தது அந்த நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்பதும் அப்படி இல்லை எத்தனையோ பேர்கள் இதுவும் ஒரு பேர் அப்படி இல்லை என்பதே அதுதான் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு மனசனாக வந்ததுனால ஏசுன்னு பேரிட்டாங்க மற்ற ஒன்று இருபத்தொன்னில் பாவங்களை போக்கி ரட்சிக்கிறோன்னு அர்த்தம் மற்ற ரெண்டாவது காலத்தில் கிறிஸ்துன்னு அவருக்கு பேர் வந்துச்சு அபிஷேகம் பண்ணப்பட்டோன்னு அர்த்தம் காரண பேர் தான் எல்லாமே ஆட்டுக்குட்டின்னு பேர் வந்துச்சு அடிக்கப்படுறதுக்காக மணவாளன்னு சொல்கிறது சபை எடுக்கிறாருன்னு அர்த்தம் ராஜாதி ராஜான்னா ஆயிரம் வருஷம் ஆட்சி செய்ய போகிறாருன்னு அர்த்தம் நல்ல மேற்ப ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் பேர் தான் ஆனால் இதுக்கெல்லாம் தாண்டி ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார் பாருங்க யோவான் ஒன்று ரெண்டில் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்னு போட்டிருக்குல்ல எவர் ஏசு தேவனோடு இருந்தார்கள் அந்த தேவனோடு இருந்த அவருக்கு வார்த்தை என்று தான் பேர் அதான் பர்ணகூகத்தில் சாட்சி இடுகும் மூவர்னு சொல்லிட்டு ஒன்று யோவான் அஞ்சு ஏழில் பிதா புள்ளி வச்சிருக்கு வார்த்தை புள்ளி வச்சிருக்கு பரசுத்தாவி என்பவர்களே இ மூவரும் பரலோகத்தில் ஒன்றாக இருந்தாங்க தெரியல நமக்கு இயேசு வந்து அதை வெளிப்படுத்தினார் இல்லாட்டினா நமக்கு என்ன தெரியும் இயேசு வந்து எல்லாத்தையும் உடைச்சார் ஆனால் பழைய ஏற்பாட்டுக்காரங்க முக்காடுன்னு ரெண்டு பே குர் மூணா அதிகாரம் பதினாலு பதிமூணில் போட்டிருக்கு பழைய ஏற்பாடு மோசையின் ஆகமங்கள் வந்து ஒரு முக்காடு அப்படின்ட்டுருக்கு அது கிறிஸ்துவால் தான் நீக்கப்படுதுன்னு அவன் கத்த இடத்துல மனம் துரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டுன்னு போடும் அப்போ மனம் துரும்பாதவங்க பழைய ஏற்பட்டக்காரங்க முக்காடு உள்ளவங்க இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்காதவங்க இயேசுக்கு சீசர் ஆகாதவங்க சீசர் ஆகாதனால அவங்க கிறிஸ்தவக்கு ஆகாதவங்க அவங்கள போய் மணிக்கணக்கில் இவன் கிறிஸ்தவ போதர்னு வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு லேவி ஊழியம்னு வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு என்னடா அது இயேசுவே ஒரு லேவி இல்லையே அவர் யூதர் தானே அப்படி பார்க்க போனால் மூத்த போதவர்கள் நம்மளை கெடுத்து வச்சுருக்காங்க எல்லா முறையில்லாமல் பேசி நம்மளை கெடுத்து நாசமாக்கிட்டாங்க அந்த வழியில் நீங்களும் போகாதீங்கன்னு சொல்கிறேன் இயேசுவை தலைவராக்குங்க ஆதி அப்போ சொல்ல வழிகாட்டியாக்குங்க ஆக்குங்க நிருபங்களை உங்களுக்கு பாடமாக்குங்க ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை பாடமாக்குங்க இன்னும் என்னை விட அதிகமாக நீங்கள் பேசுவீங்க நல்லா பே நான் வந்து கொஞ்சம் தான் ஒன்றுமே இல்லை நான் கொஞ்சம் தான் பேசுகிறேன் என்னை விட அதிகமாக நீங்கள் ஞானம் அறிவு நல்ல ஆழமாக நீங்கள் பேசி எழுப்புதல் உண்டாக்க முடியும் உங்களால் முடியும் செய்து பழைய ஏற்பாடு போதகர்களையோ போதகத்தை குறித்தோ நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தால் கிறிஸ்தவ போதகராக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறது நான் சொல்லலை ஏ சொல்கிறாரு எச்சரிக்காருங்க பழைய ஏற்பாடு இப்போது துரு உபதேசத்தை குறித்து அவங்களுடைய தவறான போதனைகளை குறித்து நடந்து முடிஞ்சு போன காரியங்களை குறித்து எச்சரிக்காருங்க அதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நமக்கு கிடையாது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொன்னால அதான் நமக்கு உரியது அதனால் பழைய ஏற்பாட்டு ஊழியங்களையோ போதர்களையோ உபதேசங்களையோ காரியங்களை பொறுத்து சீசர்களாகிய கிறிஸ்தவங்க கிறிஸ்தவ போதர்களாகிய உங் நீ நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி இயேசு அன்னைக்கு சொன்னார் இன்றைக்கும் சொல்கிறாரு இன்றைக்கும் இதே தான் நம்முடைய உபதேசமாக இருக்கணும் எச்சரிக்காக இருப்போம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசத்தை காண்போம் இனியாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷமாவது திருந்தி நல்ல வழியில் வருவோம் கர்த்தர் நம்மை நல்ல வழியில் நடத்துவாராக நன்றி வணக்கம்